இலங்கையில் தற்போது குழந்தைகளுக்கு போதுமான பால்மா இல்லை எனவும் தாய்மார்களால் பிள்ளைகளுக்கு சோறு வாங்கி கொடுக்க வழியில்லை என்றும் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் சமைக்க எரிவாயு இல்லை என்றும் பெற்றோர் வேலைக்கு செல்ல முடியாத வகையில் போக்குவரத்து சேவைகள் முடங்கியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்தின தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டினால் மன்னார் மாவட்டத்திலும் அநேகமான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வாரமாக மன்னாரில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் நேற்றைய தினம் அமோகமான உணவகங்கள் எரிவாயு நிறைவடைந்த நிலையில் கடைகளை மூடி வியாபார நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளனர். இதேவேளை வவுனியாவில் இயங்கி வந்த முன்னணி சைவ உணவகங்கள் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் பல தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக வவுனியா நகரில் இயங்கி வந்த முன்னணி சைவ உணவகங்கள் மூன்று இன்று முதல் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தையில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மேலும் ஒரு வாரம் நீடிக்கும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டை வந்தடைந்துள்ள கப்பலிலிருந்து எரிவாயுவினை தரை இறக்குவதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்படும் என அதன் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். முன்னதாக நாட்டை வந்தடைந்த 2600 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு தாங்கிய கப்பலிலிருந்து சமையல் எரிவாயுவினை தரை இறக்கும் நடவடிக்கை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நாளாந்தம் 900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு நாடு முழுவதிலும் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு மற்றும் மின் துண்டிப்பு காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இயங்கும் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா்.